ஜஸ்வி சத்சங்கின் மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் பார்த்தோம், சர்வ தோற்றங்களும் நான் பாவ அகந்தை உணர்ச்சிகளே, என்டையர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஈகோயிஸ்டிக் ஐ ஃபீலிங் அப்படிங்கிறத பற்றி ஐயா ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் செஷன், சார் நம்மளோட ஸ்பெஷல் செஷனோட மூன்றாவது நாள் ஈவினிங் செஷன். ஐயா, அதை மேலும் நம்ம வந்து விரிவாக கன்வியூ பண்ணலாங்க. ஐயா, நம்ம வந்து கத்தால பூரா வந்து நம்ம பார்த்தது என்ன, நான் பாவ அகந்தை உணர்ச்சி, அதனுடைய ஆளுமையினாலேயே வந்து எட்டர்னிட்டியில், எட்டர்னிட்டி டைம்லெஸ் பிரபஞ்சத்தில் அது தனியாக ஒதுங்கியிருக்கு. அது ஒதுங்கிறது எங்கேருந்து ஒதுங்கிறது, அதே பெரிய ஆகாயம் போல் இருக்கிற வெளியிலேருந்து தன்னையும் ஒரு அமைப்பாக இருக்கலாம். அது ஏன் மாற்றிக்குது, அதனோட தன்மை என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் போகிறோம், இன்னும் உள்ளே போகிறோம், புரியுதுங்களா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம என்ன சொன்னோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இல்லாமல் போகிறோம், நான் பாவம் இல்லாமல் போகிறோம், தூக்கம் கரெக்டா இல்லாத இடம், நான் பாவம் இல்லா இடம், நான் பாவம் இல்லா நிலைகள், நான் பாவம் இருக்கிற ஒரே ஒரே ஹியூமன் பீயிங், ஒரே பீயிங் இது, லிவிங் பீயிங் ஹியூமன் தான். ஏன்னா அவங்கிட்ட தான் அந்த அந்நியப்படுத்துகிற தன்மையாக அவனை சென்டர் பண்ணிக்கிட்டு தாட்ஸ் உற்பத்தி ஆகுது, உணர்ச்சிகள் தனியாக ஃபீல் பண்ணுறான், தனக்குள்ளே வலிக்குதுன்றான். ஒத்தன் சுகத்தோடு இருக்கான், ஒத்தன் சந்தோஷத்தோடு இருக்கான், ரெண்டுமே அறியாமல். ஏன்னா தனி உணர்ச்சிகளே அடிப்படையில் இல்லை ஆளுறக்கத்தில், இல்லைங்களா? ஏன்னா நான்பாவமே இல்லை. நான்பாவம் இல்லாத நிலைகள் என்ன, ஃபஸ்ட்டு நிலை என்ன, தூக்கம் ஆளுறக்கம். இந்து மதம் வந்து அது ஒரு மதமே இல்லை, சயின்ஸ் ஆக்சுவலாக, அப்சல்யூட் சயின்ஸ். சயின்ஸை பற்றி பேசுறது என்ன, சயின்ஸை பற்றி பேசுது, ஆன்மாவனுடைய சயின்ஸை பற்றி பேசுது. அது வந்து மோஸ்ட்லி இண்டஸ் வேலியை சேர்ந்ததாக இருந்ததுனால இந்து மதம் ஆச்சு. அதனால் வந்து அதை அப்படி சொல்கிறாங்க. அதனுடைய சயின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, அறவே எதுவும் இல்லாத நிலை, அங்கேருந்து அந்த சயின்ஸ் ஆரம்பிக்குது. அங்கேருந்து வந்து தோற்றம் வந்து எப்படி வந்து விதவிதமாக தன்னைத்தானே தன்னைத்தானே விரிச்சுக்கிற ப்ராசஸில் தான் வந்து நாம் எல்லாம் கூட, அதாவது முக்கியமாக மனிதன்றவன் வந்து அவனும் கிட்டத்தட்ட பரம்பொருளுக்கு ஈக்குவலாக தன்னை வெளில கொண்டு வரோம், புரியுதுங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிலை வந்து ஆளுறக்கம், அப்புறம் இறப்பே இல்லையா, அப்புறம் மயக்கம், மயக்கம் இல்லாட்டி மூர்ச்சை, மூர்ச்சையில் திடீர்னு விழுந்துடுறோம், அப்புறம் வந்து கோமா நிலை, கோமா திடீர்னு ஆஃப் ஆகிடுது, மைண்டு மாத்திரம் ஆஃப் ஆகிடுது, மைண்டு வந்து பாடியோட கனெக்ஷன் இல்லாமல் போயிடுது எங்கேயோ ஒரு அதிர்ச்சியில், புரியுதுங்களா? எல்லா உடம்புல எல்லாம் நல்லா இயங்குது, ஆனால் அவருக்கு மூளைக்கு வர வேண்டிய அவனுக்கு அது மூலமாக நியூரான்ஸ் மூலமாக தான் வரணும், மனம் இறங்கணும், இறங்கலை, என்னமோ டிட்டாச்சாக இருக்குது. மற்றபடி ஃபிசிக்கலி இஸ் அலைவ், உடம்புல எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறது, யூரின் ட்ராக் நல்லா வேலை பண்ணுது, கிட்னிஸ் வேலை பண்ணுது, ஹார்ட்டு, லங்ஸு, பிளட் சர்க்குலேஷன், மூச்சு ஓட்டம் எல்லாம், லங்ஸ் எல்லாமே, ஆனால் ஆள் உள்ள இல்லை, இஸ் லைக் ஏ வெஜிடபிள். சில பேர் அது அதாவது அப்படியே கிடக்கான்,
அவனை வந்து முதுகுலாம் புண்ணு வராத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த வாட்டர் பெட்டோ வேறு டைப் ஆஃப் பெட்டு இல்லாட்டி ஹேங்கிங்லேயே தூங்க விட்டு அவனுக்கு நர்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வேணால் வரலாம் புரியுதுங்களா. இந்த மாதிரி நிறைய கேசஸ் உலகம் பூரா நிறைய நடந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து அவருடைய 30வது வயசுலேயோ 32வது வயசுலேயோ விழுந்தார். 35 வருஷம் கழித்து 67வது வயசில் திடீர்னு முழிச்சுக்கிட்டார். அவரோட மெமரியில் வந்து அவர் பொண்ணுக்கு பேத்தி பேரன்லாம் பிறந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. பொண்ணு எதிர்க்க வந்து நின்றால் குழந்தைங்களோட வந்து நின்றால் தேடுறாரு அவர், இவன் என் பொண்ணு இல்லைன்றார். அவர் இமேஜும் மாறலை, அந்த விட்ட இடத்துல என்ன இமேஜோ அந்த இடம் தான். நேற்று தூங்க போகும்போது எந்த இமேஜை விட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த நாள் எழுந்துக்கிறோம். அந்த உணர்ச்சிகளினுடைய கண்டினியூட்டியாக நம்ம எழுந்துக்கிறோம். அதே போல் இறப்புலையும் என்ன ஆகுது, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே கொண்டுக்குது, கொண்டுக்கிட்டு காலத்தில் ஃபுல்லாக அதனோட வீச்சை கொண்டு வருது புரியுதுங்களா. அதனால்தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் அறிவு நிலைகளில் வித்தியாசம், எல்லாரும் வேறு வேறு மாதிரி தானே இருக்கும். உங்களுக்கு தோன்ற உணர்ச்சி உங்கள் பையனுக்கு அதே சமயத்தில் தோன்றாது. உங்கள் கூட பிறந்தவங்களுடைய பிரதர்ஸு சிப்ளிங்ஸ் அதர் சிப்ளிங்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தோணாது வராது. யாருக்கு எந்த உணர்ச்சி எப்போ இருக்குது அதிகமாக இருக்குது, கிராஸ்பிங் பவர் என்ன இருக்குது, இந்த ஐக்யூன்னு சொல்லப்படுற ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை அதெல்லாமே வேறுபடுது. அப்படின்னா உள்ளே வந்து எல்லாம் மனம் சம்மந்தப்பட்டது. மனம் தன்னுடைய வேகத்தை நானுடைய வேகத்தை அனுசரித்து தான் அது ஸ்பீடு எடுக்க முடியும் புரியுதுங்களா. எதையாவது புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கோமா. வேற என்ன நிலைகள் இருக்க முடியும், ஆளுறக்கம், இறப்பு, மயக்கம், கோமா. அதான் மயக்கம் வந்து ஆப்ரேஷன் சர்ஜனில் அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து இது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ரண சிகிச்சையா என்ன சொல்லுவோம், ஆப்ரேஷனுக்கு சர்ஜரி அனஸ்தீஷியானே போடலாம். அனஸ்தீஷியா வேற என்ன இருக்கு, அப்புறம் வந்து யோகிகளுடைய சமாதி நிலை. சமாதி நிலை அது அவருக்கே தான் தெரியும். நானன் பாவம் இல்லாமல் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மனித தேகம் வந்து ஆட்படுது, ஆள் உறக்கத்துக்கு ஆட்படுது. இங்கே வந்து மனித தேகமே இன்மையாக போயிடுது, ஆனால் அது போச்சா போகலையான்னு கூட தெரியாமல் நிறைய இறப்பு நடக்குது புரியுதுங்களா. இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா ஆள் உறக்கத்துக்கு போன மாதிரி மைண்டு எங்கேயும் இருக்கும். இதெல்லாம் மனம் இல்லா நிலைகள். நான்பாவம் இல்லா நிலைகள்னால் என்ன, நான்பாவத்தோடு சேர்த்து மனம் ப்ளஸ் புத்தி ப்ளஸ் நம்ம என்ன பார்த்தோம் மீதி 5 தன்மாத்திரைகள்னு பேர். அதுக்கு தன்மாத்திரைகள்னு பேர். மத்தியானம் பார்த்தோம் இல்லை கதையில் பார்த்த அளவு 5 தன்மாத்திரை, பார்த்த அளவு, கேட்ட அளவு, ருசித்த அளவு, முகர்ந்த அளவு, தொட்ட அளவு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதிபதியாக தான் மனம் வச்சுக்கிட்டு இருக்கு. மனத்தையே வந்து புத்தி தான் வந்து செயல்படுத்துகிற மாதிரி அது எல்லாத்துக்கும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்குது. மனம் வந்து புத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கு. புலன்கள் வந்து ஒரு உடம்பு விழிச்ச உடனே மனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு புரியுதுங்களா. உங்கள் ஒரு கண்ணினுடைய அசைவு வந்து மனத்தினுடைய இது இல்லாமல் அசைவே அசையாது. குழந்தை பிறந்த உடனே மனம் மூலமாக புலன்களுக்கு சொல்லி கர்மேந்திரியங்களுக்கு சொல்லி கை கால்களெல்லாம் அசைக்க வச்சு வாயால் அழுது இதெல்லாம் பண்ணணும். ஸோ புலன்கள் வெளியில் வந்த உடனேயே தானாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்த உடனே உடம்பில் உடனே உடம்பினுடைய லிவிங் ஆர்கானிசம்னுடைய எக்ஸ்பிரஷன் என்ன, உயிருள்ள உயிர் வாழினத்தின் எக்ஸ்பிரஷனே வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் உடல் மூலமாக கரெக்டா. புழு கூட நெளியணும், நெளியலன்னா அப்படிதான் அந்த இது அது பேர் என்ன சொல்லுவாங்க இதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை இல்லை பச்சோந்தி மாதிரி எதுவும் சொல்லுவாள், தெரியாது கெமிலியான் மாதிரி தெரியாது. அங்கே பூச்சி இருக்கானே தெரியாது, தாவரமும் பூச்சியும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது பூச்சியாக இருக்கும். அதை விட அறிவு ஜாஸ்தி புரியுதுங்களா. அதே தாவரத்துலேருந்தே உற்பத்தி ஆகுது, அது கத்திரிக்காய்க்குள்ளேயே புழு உற்பத்தி ஆகிற மாதிரி. சில உளுத்தம்பருப்பு மணிகளே வண்டா மாறுற எல்லா பொட்டன்ஷியலும் எட்ஜில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ அறிவு எல்லா இடத்துலையும், மனம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ மனம் தான் செல் லைஃபாக ஃபார்ம் ஆகுது, உயிரினமாக ஃபார்ம் ஆகுது. அந்த மனம் வந்து
அந்த உடலை அந்த லிவிங் ஆர்கானிசத்தை விட்டு இருக்கிற ஸ்தூல நிலைகள், புரியுதுங்களா? ஆழ ரக்கத்தில் உடம்பு இருக்கு, உடம்புக்கு வேண்டிய அளவுக்கு மன தங்க வச்சிருக்கு. நான் பொறுமா இவரை வச்சு வெய், நாளைக்கு வச்சு பண்ணுறது இருக்கு, புரியுதா? இவரை விட்டு வெய், நாளைக்கு கச்சேரி இருக்கு, இருக்கு நிறையா அப்படின்ட்டு மனத்துக்குள்ள இருக்கிற பதிவுகளை நான் வந்து வச்சுக்கிட்டு பண்ணுது. அதில் வந்து கஷ்டப்படுத்துறதையும் அது அந் செயல்படுத்துது, புரியுதுங்களா? அதாவது துக்கத்தை தவிர்க்கிறதுக்கே அது துக்கத்தையே ஃபேஸ் பண்ணுது, புரியுதா? எனக்கு இந்த துக்கம் வராமல் இருக்கணும், அதுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு எத்தனை பேர் பண்ணுவாங்க? இப்படி தானே நான் இருக்க போகிறேன், அதனால ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன், கடலுக்கு போகிறேன், அதனால ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இங்கேயே பழக்க ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாமுமே நான்னுடைய வாழ்க்கை தான். உடல் மூலமாக நான் பாவம் வந்து தொடர்ந்து வந்து பிறப்பு தோறும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி வெளிப்படுத்தும் போது கிராஸாக அதே உடம்புல அது இல்லாத மாதிரி போகிற இடங்களில் வந்து அது இல்லை தான், ஆக்சுவலாக இல்லை, ஆனால் பின்னாடி ஒதுங்கி நிற்குது, மறைந்து இருக்கிறது, தோன்றப்போகிறது. தோன்றி இருத்தல், மறைந்து தோன்று, மறைந்து இருத்தல், மறைந்து இருத்தல், திருப்பி கேளுங்க. இப்போ அது தூக்கத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, அந்த நான் வந்து அது இருக்கும், அங்கே தான் இருக்கும், பட் நீங்கள் தூக்கத்தில் இருப்பீங்கன்னு. இப்போ தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் வந்து அவங்க ரொம்ப அவங்கள பிணாத்திக்கிறது, அப்போ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி அவங்க ரியலாக அங்கே பண்ணுறது வந்து கனவு காண்றது. கனவு காண்டு சில பேர் அலறுவாங்க, பேசவே பேசுவாங்க, இனி கிட்டவா கிட்டவான்னு கத்துவாங்க, புரியுதா? யாரை பார்த்து இவன் கத்துறான் திடீர்னு நம்ம எல்லாம் பார்ப்போம், புரியுதுங்க? ஆனால் அவனுக்கு உள்ள ரியலாக நடக்குது, புரியுதுங்களா? அவனே சாகரா மாதிரி கூட இருக்கும், ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உள்ளுக்குள்ள ஆக்சுவலாக குரல் கூட வெளில வராது, புரியுதுங்களா? அந்த எல்லா ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடும். அதான் சொல்கிறேனே, ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு பெண்ணனோட புணர்ற மாதிரிலாம் இருக்கும், எஜாகுலேஷன் ஆகிடும். பெண்களுக்கும் அந்த மாதிரி நடக்கும் கனவுல, இல்லை என்ன எக்ஸ்பிரஷன் பாடியில் தானே வரணும். ஸோ எக்ஸ்பிரஷனை கொடுக்குற அளவுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் கண்டென்ட் வந்து பவர்ஃபுல்லாக வந்து பிரம்மாண்ட தோற்றமாகவே இருக்கிறதுன்றது நம்மளுடைய மெய்ஞானம் எடுத்த எடுப்பில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிளே ஸ்கூலே இது தான், பொறுமா, மனம் தான் பிளே ஸ்கூல், அங்கேயும் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஃபிசிக்கல் சைடே திரும்பலை, சித்தர்களும் யோகிகளும் அவங்களும் இவங்களும் இது என்னடா வெட்டி வேலைடா இதெல்லாம் உட்காந்து நோண்டிக்கிட்டு. நம்ம நீங்கள் இப்போ இதுக்கு நம்ம இப்போ என்ன பிரம்மாண்டம் எப்படி தோன்றுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும், புரியுதுங்களா? கல் மண்ணெல்லாம் வந்து அதாவது அப்படி அப்படி ஆட்டம்லேருந்து சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஃபீல்டுலேருந்து எல்லாம் சகலமும் நீங்கள் உற்பத்தி ஆகிறத பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டு மாதிரி அது பண்ணுது, புரியுதுங்களா? எது பண்ணுது? இதே நான்பாவத்தினுடைய ஒரிஜினல் இது இருக்குல்ல, ரூபம், சொரூபம், சொரூபம் அப்படி ஆகுது. அது எப்படி ஆகுதுன்றது சயின்ஸையும் வந்து ரொம்ப அற்புதமாக உணர்ந்து கொடுக்கப்பட்ட சயின்ஸ், சரிங்களா? இப்போ வந்து ஆழ்வரக்கத்தில் உடம்பு இருக்கு, ஆனால் இதுவும் இருக்கு, நான்பாவம் புத்தி மனம் மூணும் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அங்கே வந்து இந்த அஞ்சு தன்மாத்திரைகளுக்கு உண்டான காணவில்லை, ஒன்றும் தெரியலப்பா, கேட்கவில்லை, எதையும் நான் காணவில்லை அப்படின்னு புத்தி மூலமாக அங்கேயும் அகந்தை, எதையும் நான் காணவில்லை, எதையும் நான் கேட்கவில்லை, எதையும் ருசிக்கவில்லை, அப்படி எல்லாம் போட்டுக்கோங்க. தொடவில்லை, முகரவில்லை, நான் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ சிசிடிவி கேமரா மாதிரி பதிஞ்சிட்டே இருக்கு. என்ன இருக்குது? சொரூபம் ஒண்ணுதான், சொரூபத்துக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை. இன்னும் டீப்பர் சயின்ஸுக்கு போகும்போது தெரியும் உங்களுக்கு, பிரபஞ்சமே இல்லைன்னு தெரியும், இல்லவே இல்லைன்னு தெரியும், நம்ம எப்பேற்பட்ட பைதிகாரத்தனமாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரியும், சரிங்களா? ஸோ ஆழ்ந்த வரக்கத்தில் மனம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக புத்தியில் புத்திக்குள்ள நான்பாவம் இருக்கு. அது இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அங்கே வேறு நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி அங்கே சுரூபம் அப்படியே உட்காந்துட்ருக்கு. அதனால் அவனுக்கு வந்து அவன் விவகரிக்கிறதுக்கு மனத்தை உற்பத்தி பண்ண முடியல, பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண முடியல, அந்நியமாக எதுவுமே இல்லாமல்
நான் கூட இல்லாமல் இருக்க மாதிரி புத்தி மதுரம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஆன்ம ஞானம் எங்க சித்திக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தியில தான் சித்திக்கும். நிர்மலமான புத்தியிலேயே ஆன்ம ஞானம் உதயமாகும். சரிம்மா, நிர்மலமான சூக்கும புத்தி, ஸ்தூல புத்தி இல்லை, புரியுதுங்களா? அடையும் இல்லாட்டி உணரும், அடையும்ன்ற வார்த்தை கூட தப்பு, அடையும்ன்ற வார்த்தை கூட தப்பு, உணரும். நிர்மலமான சூக்கும புத்தியே ஆன்ம ஞானம் உணரும். அதனுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுடைய விழிப்பு நிலையிலேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லப்படுற அந்த லிவிங் ஆர்கானிசம் மூலமா உணர்ச்சிகள் எண்ணங்களா அதெல்லாம் வரும்பொழுது அதை அப்படியே பார்த்துக்கிட்டே எதோடையும் சாராமல் பார்ப்பவன் மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது பார்க்கப்பட்டதெல்லாம் எடுத்துடுறான் பார்வைக்கு முன்னாடி, தூக்கம் மாதிரி, புரியுதுங்களா? தூக்கம் மாதிரி. ஏன்னா உண்மையில் இல்லை. உங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து 7 மணி ஆகுதுன்னா 7.5 மணிக்கு நடக்க போகிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, புரியுதுங்களா? அங்கே வந்துடும் அது. நீங்கள் சமாதி அனுபவம் மாதிரி பார்க்காதவனா நீங்கள் பழக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன விளைவை கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு தான் போகும், புரியுதுங்களா? இப்போ நான் பாவத்தோடு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கரெக்டாக 7.5 மணிக்கு எனக்கு ஒரு பணம் வரும், ஒருத்தர் இது கொண்டு வரேன் இருக்கார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பாவத்தில் புது எக்ஸ்பீரியன்ஸே ஏற்றுறீங்க, புரியுதா? உணர்ந்தவன் ஏற்றவே மாட்டான். நான் பாவத்தை உடம்புக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ வச்சுக்கிட்டு உலவே விட மாட்டான், உலவை விட மாட்டான். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், என்னது இது இப்படியா விட்டேதியா இருக்கிறது பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னு இந்த சைட்லேருந்து கேட்குற கேள்வி இல்லை இது, புரியுதா? இது வந்து நல்ல ஞானமயமாக வாழற வாழ்க்கை. 7 மணிக்கு அவன் கொடுத்தேன், நான் கொடுக்குறேன்னு சொன்னான். இது மேலே ஏதோ கணக்கு வழக்கில் தானே நாங்கள் ரெண்டு பேரும் டீலில் போட்டோம். இன்னைக்கு 7:30 மணிக்கு 7.5 மணிக்கு அவன் கொடுக்குறேன்னு சொன்னது அவன் தானே ஈடேற்றணும். நான் உணர்ந்தவன், நான் இங்கே பரிதவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 7:00 தான் ஆகுது, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், அது விதிக்கப்பட்டது நடந்தே தீரும், அவன் மூலமாக நடந்தே தீரும் அப்படின்ட்டு அவன் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இருப்பான். இதனால் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஆகாது, புது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. காத்திருத்தல் வந்து என்ன ஆகும், காத்திருக்க 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 என்ன ஆகும், டைட் ஆவீங்க, கரெக்டா? எதிர்பார்ப்பவனாக இருப்பீங்கல்ல, எதிர்பார்ப்பவனாக இருக்கிறது 5 உடல்களுக்கும் இந்த இதுக்கெல்லாம் எல்லா விதத்துலையும் வெயிட் பண்ணுவீங்கல்ல, ஆங்ஸைட்டி டு த கோர் இல்லை. உணர உணர என்ன ஆகும், நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் நானுக்கு இந்த ஜென்மத்தில் என்னென்னலாம் நடக்கணும் நடந்துட்டுருக்கோம், புரியுதுங்களா? ஏன் அது இந்த ஜென்மத்து இன்றைய 7.5 மணி வாசனை அதனுடைய விளைவு அப்படின்றத அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனால கால நிர்பந்தம் உங்கள் நானை ப்ரெஸ் பண்ணவே முடியாது, புரியுதா? கால நிர்பந்தமாக இருக்கிறது பேர் தான் நான். அவ்வளோ பணம் வந்து என்னை சேரணும், இதை நம்பி தான் நான் வாழறேன்னு வச்சுட்டு இருக்கிறது தான் நானுடைய இன்னொரு நிர்பந்தம், புரியுதுங்களா? நானுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் நிர்பந்தமே இப்படி. இது எல்லாமே நிர்பந்தங்கள், 5 விதமான இது எல்லாமே கம்பல்ஷன், உடம்பே கம்பல்ஷன், கரெக்டா? அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மனம் எண்ணமயமா எழுப்பி எழுப்பி விடுது. ஏன் இன்னும் வரல, நீ போய் அங்கே போய் பாரு, நீ வாசலில் போய் வெயிட் பண்ண, நீ கொஞ்சம் கேளு, மொபைல் அடியும் எடுக்கவே மாட்டேன்றான், இதெல்லாம் நம்மளா ஏற்றிக்கிறது, புரியுதுங்களா? இப்படி வந்து எங்கேயுமே எந்த இதுவும் கிடையாது, அது ஆல்மோஸ்ட் நான் ஆளுறக்கம் போல இவைகளெல்லாம் இருக்கும் விழிப்பு நிலையில. ஆனால் வந்து அவர் சமாதி அனுபவம் போல அவர் இருந்துக்கிட்டு போ, சாதாரண வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள என்னெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ அவர் மட்டும் சகஜமா அடுத்த செயல் அடுத்த செயல். இவ்வளவுதான் சத்தியமே, பூரண நிலையே இதுதான். நல்லா உணர்ந்தவன் சமாதி கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவன் பண்ணுற சமாதி பேர் சகஜ சமாதி. சகஜ சமாதின்னா என்ன, நான் கூட இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, அவன் மெய்ப்பொருளாகவே இருக்கான். இந்த 7.5 மணின்ற டார்கெட் எல்லாம் அவனை இந்த உலகத்தில் எதுவுமே பண்ணாது. ஒரு
பெரிய ஞானி இவர். அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் வந்து சில பகுதிகளுக்கெல்லாம் இன்வைட் பண்ணலான்ட்டு வந்துட்டு அப்படி திரும்பி போகிறாராம். ஒரு மலையை கிராஸ் பண்ணிக்கிட்டு ஆப்கானிஸ்தான் வழியாக அப்படி போகிறாராம். போயிட்டு இருக்கும்போது அவர் வழியில் படுத்துட்டு இருக்காராம். அவர் மாட்டுக்கு நியூடாக படுத்துக்கிட்டு இருக்காரு. அது குறுகலான பாதையாம். பெரிய படைகளோடு அவர் முன்னாடி சேனை அது போயிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த ஆயிரக்கணக்கான படைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மாட்டுக்கு அப்போ போகிற வழியில் அந்த ஒத்தையடி பாதையில் அவர் மாட்டுக்கு ஒரு வெயில் ஒரு சைட்லேருந்து வருது. அவர் மாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்காராம். அவன் போய் கேட்குறான், யோ எழுந்துரு அப்படின்றலாம். இவர் அப்படி பார்க்குறாராம், பேசாமல் இருக்காராம். உன்ன தானே சொல்கிறேன், யாரும் தெரியலையா அப்படின்றாரு. எப்படி வந்திருக்கோம் பின்னாடி பாரு, பேசாமல் இருக்காராம். திருப்பி அவர் குதிரையிலேருந்து இறங்குறாராம் சேனாதிபதி. எத்தனை தடவை சொல்கிறதுப்பா அவனுக்கு இப்படி சொன்னால் புரியாதா, யாரும் தெரியல, பெரிய படையை பாருங்க. ஏன்பா உனக்கே தெரியலன்னா நான் என்னோட பிரச்சனையா அது. ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் ஹூ ஐ ஆம். அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. உள்ளே இருக்கிறது என்ன, வெளியில் இருக்கிறது என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன, நீ என்ன, அது என்ன, செடி என்ன, மரம் என்ன, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரியும்னா வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, உணர்வு. எல்லாம் ஒரே பொருள். அதில் அந்த பொருளாக நான் இருக்கேன், நீ தான் என் உடம்பாக இருக்க, சேனாதிபதியாக இருக்க, அலெக்சாண்டராக இருக்க, அவனாக இருக்க, இவனாக இருக்க. ஆமாம், எல்லாமே அகதை என்னோடய வெளிப்பாடு. ஒரே சீவு தான் ஒன்று அப்படின்றான். அடுத்தது பண்ணிட்டு போயேன்னு ஏற்கனவே உள்ள யாரும் இல்லை. தலை கழுத்துக்கு மேலே இருந்தாலும் ஒன்று தான், கீழே கிடந்தாலும் ஒன்று தான். அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் நான். அவன் அரண்டு போயிட்டானா என்ன, பொழுது விடிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் ரணகலம் தானே அவங்க வாழ்க்கை. கரெக்டாக சீவிரத்தை தானே அவங்க பயமுறுத்திட்டே இருக்காங்க. எழுநி தேங்காய் சீவிர மாதிரி நாடு பிடிக்கிற ஆசையே அதுதானே. நீயே வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்க இங்கே போய் என்னையா போய் பிடிச்ச. நீ வெறும் விழிப்பு, நீ விழிப்பு நிலையில மாவீரன் அலெக்சாண்டர். நான் எல்லா நிலைகளையும் கடந்த வீரன், மாவீரன், நிஜமான மாவீரன் நான். என் கையிலேயே எடுத்து இந்த அலையை கொடுத்துட்டு போ, வாங்கி வச்சுக்கிறேன். ஒத்தேல் உழுந்துட்டாராம், சேனையோட உழுந்துட்டாரா அவர். சாமி என்னை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் போய் செத்தே போயிட்டாருன்னு வாங்க. 15 டேஸில் செத்து போயிட்டாருன்னு வாங்க. கிட்டத்தட்ட 75% ஆஃப் த வேர்ல்டு ஹஸ் கான்கர்டு. போருமா வேர்ல்டு எர்த்து மாசில் 75% கான்கர் பண்ணிட்டு இந்தியாவில் தான் கடைசியில் அந்த ஞானிக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு அந்த உதறல் அவருக்கு அடங்கின பாடு இல்லை. நம்மளுக்கு நம்மளை யாராவது குத்த வரான்னு நினைச்சாலே சத்த நாடியும் நடுங்கி இதுவாயிடுறது இல்லை, எண்ணங்கள்ல, உணர்ச்சிகள்ல, உடம்புல. இது கிளீனா பதியம் போட்டு பார்க்குற விஷயம். அதை வந்து தத்ரூபமாக ஆழ்ந்த உறக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. புத்திக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் தவிக்குது புத்தி, அப்படியே அடங்கி போயிடுது. நானோட அப்படியே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு பெரிய அண்டாவை பூனை ஒன்று உருட்டுதுன்னு வச்சுக்கோ. டமால் வந்தவொடனே என்ன ஷாக்கு தான் வரும். ஆக்சுவலா ஆன்மா ஸ்பிளிட் செகண்ட்ல நானா மாறணும், அங்கே கேப்பே இருக்கும். புரியுதுங்களா? அட் த பாயிண்ட் ஆஃப் டெத் டேஞ்சர், த இம்மனன்ட் டேஞ்சர்னு வாங்க. எதிர்க்க ட்ரெயின் வந்தாச்சு, இங்கே வழி இல்லை, இங்கே வழி இல்லை. சம் செகண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக டெத்து. ஆக்சுவலாக டெத்தை நீங்கள் தான் வந்து சீல் போட்டு சீல் போட்டு ரெடி பண்ணிக்கிறீங்க. புரியுதா? ஏன்னா நீங்கள் உடம்பாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நம்மளுடைய பாவனையே நம்ம காத்தால என்ன போட்டோம், இதுதானே இந்த தலைப்பு. சர்வ தோற்றங்களும் நான் பாவ அகந்த உணர்ச்சிகளே. தோற்றங்கள்னாலே யாருக்கு தோற்றங்கள்,
மனித மனித அகந்தைக்கு தானே தோற்றம், ஒரு பசுவுக்கு கூட அது தோற்றம் கிடையாது, அதுக்கு தெரியாதே, ஒரு நாய்க்கு தெரியாதே. ஆடா 300-150 கிலோமீட்டர்ல கார் வந்துகிட்டு இருக்கு, நான் இப்போ கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ற புத்திக்கெல்லாம் கிடையாது, எந்த அஞ்சறிவு பீயிங்க்கும் எதுவும் கிடையாது. இவர் யானை எந்த பக்கத்துலேயும் சவுண்டே வருதுன்னு தெரியாம நேராக ட்ரெயினில் வந்து அடிபடும், ட்ராக்கில் ஏறி நிற்கும், அந்த ட்ராக்கை மாத்திரம் கடந்து நிற்கலாம், அவ்வளோதான், டெத்துலேருந்து எஸ்கேப்பு. அதுக்கு புத்தி கிடையாது, மனம் கிடையாது. அப்படின்னா அதனோட டெத்து நம்ம கண்ணில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, நம்ம ஒரு தூரத்துலேருந்து பார்த்துருப்போம், சே ஒரு ஒரு 200-300 மீட்டர் ஓடு ஓடு ஓடுன்னு நீங்கள் யானையை பார்த்து என்ன கத்தினாலும் அது ஓடு பாஷை, அதுக்கு புரியாத நகர்ந்துடு, நீ ட்ராக் அவுட்டு நகர்ந்துட்டு போறோம் அப்படின்லாம் நீங்க என்ன பதறினாலும் அது உங்களுடைய பதட்டம். அப்படின்னா அந்த டெத்து வந்து ஒன்லி ஃபார்ம் சேஞ்ச் தானே, கரெக்டா? அந்த உடம்பு அதுக்கு மேல விதிக்கப்படல. இல்லையா? நம்ம வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரே கட்டையன்புகளாக போயிட்டு இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். பக்கத்து விட்டு போய் அங்கிள் அங்கிள் ஓடிக்கிட்டதுக்குள்ள 4 கட்டன்பு அப்படியே நசுக்கிட்டு வரான். எங்க இருக்கு டெத்து? பொறுமை. அவன் காலை மாத்திரம் வைக்கக்கூடாதுன்றது அவன் கம்யூனிகேஷன் முன்னாடி போகலையே. இவைகளும் அங்கன்னா இத நகரம் சொல்லுவோமா? எறும்புகளே நகரங்கள் நகரங்கள் ஓடி வரான், அவன் கொண்டுடுவான் அப்படின்னு அப்படியா சொல்றான் இல்லையே. ஸோ உயிர் போதல் வருதல்ன்றது மனத்தினுடைய செய்கை. யாராவது நம்புவாங்களா? அவங்க மாட்டுக்கு இப்ப 4 இவங்க யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க, நடந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க. எங்க நடுவுல மரம் எல்லாம் இருக்கு வேற, புரியுதுங்களா? மரம் இருக்கு, டேபிள் சேர்ஸ் பிளாஸ்டிக் சேர்ஸ் டேபிள்லாம் போட்டு டீ சென்டர், புரியுதுங்களா? டீ காஃபி சென்டர் அதுல எல்லாம் போட்டிருக்கான். அவன் குடிச்சிட்டு வராம இருக்கு, உள்ள ஏத்தி 3 பேர் அப்படியே பானட் மேல தூக்கி கீழே போடுறான். அப்புறமா தான் கார் நின்றுது. இது எல்லாமே நம்மளுடைய புத்தி மன அனலிட்டிக்கல் பார்வையில பாக்குறோம். இப்படி நடக்கக்கூடாதுன்ற பிரிமிசஸ்ல இருந்து நம்மளுடைய இந்த உணர்ச்சிகள்லாம் வேற நம்ம ரேக்கப் பண்றோம். இப்படி எதுவுமே எல்லா உணர்ச்சிகளையும் கடந்து இருப்பார். அதனாலதான் அந்த ஞானி என்ன சொல்றாரு, தலையில கழுத்து மேல இருக்கிறதும் ஒண்ணுதான், கீழே உருண்டு உழறதும் ஒண்ணுதான், இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஏன் பேசிட்டு இருக்க, வெட்டிட்டு போயிட்டேரு. ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பே இல்லைன்ற அளவுக்கு அதை வந்து பக்குவப்படுத்தி பதியன் போட்டு உள்ள உணர்ந்தவங்க, புரியுதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உடல் இல்லை, இந்த உடல் விவகரிக்கிற உலகம் இல்லை, எதுவுமே இல்லை, இதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, ஆன்மீகம் இல்லை, நாத்திகம் இல்லை, எதுவும் கிடையாது. இது குருட்டாட்டம். புத்தியும் மனமும் கண்ணை கட்டி விட்டு ஓட விடப்பட்ட குதிரைகள். பொறுமா, இப்படி இப்படி போட்டுடுச்சு அவ்வளோதான், இப்படி போட்டு அதை செலுத்துறது புத்தி. அந்த இந்த பிசிக்கல் கர்மேந்திரியங்களை ஓட்டுற புத்தியும் மனத்தையும் கட்டப்பட்டிருக்கு. இது ஆசைகள் கட்டப்பட்டிருக்கு, இரட்டை உணர்ச்சிகள் கட்டப்பட்டிருக்கு. அதை கட்டி வச்சிருக்கிறது நான் பாவம். நான் பாவத்துக்கே இருப்பு இல்லை. நான்பாவத்தை நோக்கி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்கள் சாதகங்கள் நடக்குதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து இங்கே பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் ஹையஸ்ட் இருக்கும். பொறுமா, ஃபஸ்ட்டு யூ வில் கம் டு நோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் பார்ன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்வி, ஃபஸ்ட்டு நான் பிறந்தா வேணாம், அதுக்கப்புறம் தான் டெத்து. அதனால தான் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா சர்வ தோற்றங்களும் நான்பாவ அகந்தை உணர்ச்சிகளுக்கு தான், ஐந்தறிவுக்கு கூட கிடையாது. ஏன்னா நிஜமான சயின்டிஃபிக்கல் உண்மை என்னன்னா, மெய்ஞான உண்மை என்னன்னா, அதாவது எல்லையில்லாத அந்த பொருளை சும்மா ஒரு ரவுண்ட்ல போடுறேன், எல்லையில்லாத பேரிருப்பு, பேரறிவு, எல்லை இல்லாதன்னு சொன்ன பிறகு இந்த பிரம்மாண்டத்துல நம்ம வந்து எல்லை இல்லாததா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறோம், ஆகாசத்தை பார்க்கிறோம். ஆகாசத்தை என்ன சொல்றோம், வெளின்றோம். ஆக்சுவலா உள்ளுக்கு வெளியது, புரியுதுங்களா?
ஆமாம், நான் இப்போ ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன், அவர் எங்கே இருக்கிறன்னா வெளியில் இருக்காருன்றோம், இந்த வீட்டை வச்சு வெளியில் இருக்கான்றோம். மொத்த இந்த வீடும் அவர் வெளியில் நிற்கிறதும் சேர்த்துமே இந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ இமீடியட்டாக இதுக்கு தான் அது வெளியே தவிர, நீயும் கூட வெளியில் தான் இருக்க, கரெக்டா? உள்ளேந்து சொல்கிறவனும் வெளியில் தான் இருக்கான், கரெக்டா? அப்படி இந்த எல்லையில்லாத பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகாயத்தையே தனக்குள்ள ஒரு வெளின்ற பெயர் சொல்ல கொடுத்து வச்சிருக்கு. பொறுமா, நான் சொல்றது புரியுதுங்களா? ஆகாயம்னா என்னங்க? நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வானத்தை பார்ப்போம். ஓகே, அது எல்லையில்லாததான். அதில் தான் வந்து சூரிய சந்திரர்கள், பிக் பேங்கு, 14 பில்லியன் இயர்ஸ் அகோ, இந்த மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாம் இருக்கு. வெளி வந்து எதுக்கு வெளியாக இருக்கு? எதுக்குமே வெளியாக இல்லையே, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குல்ல. சொல்கிறவனும் அதுக்குள்ளேருந்து தானே சொல்கிறான், அவனையே தனக்குள்ளே தானே வச்சுக்கிட்டு இருக்கு வெளி, கரெக்டா? ஸோ வெளி கண்ணியமாக ஒன்றுமே இல்லை இல்லை, அந்த வெளியே வந்து ஆன்மாவை கண்ணியமாக இல்லை. பொறுமா, அப்படின்னா என்ன? ஆன்மா ஒன்று தான் வெளின்ற பேர்லேயும் இருக்குது, அடப்பாகவும் இருக்கு. வெளி அடப்பாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு எண்ணமாக இருக்கும் பொழுது உங்களுடைய நான் பாவம் தான் அந்த உணர்ச்சியாக என்ன பண்ணுது, இன்றைக்கி வந்து அதை நான் வந்து எப்படி வந்து முடிக்க போகிறேன், எப்படி கிடைக்க போகுது எனக்கு, அந்த கிடைக்க போகுதுன்னாலே உங்களுக்கு அந்நியமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. அப்புறம் எனக்குன்னு சொல்லும் பொழுதே நீங்கள் என்னமோ உள்ளுக்குள்ளே இன்னும் சென்டரில் எங்கேயோ இருக்கா மாதிரியும், புரியுதா? கரெக்டா? அதுலேருந்து எழுந்த ஒரு எனக்குக்கு வந்து என்னமோ வந்து அடையப்படணும், புரியுதா? இப்படின்னு நிறைய நம்மளே இங்கே எங்கே உள்ளு மொத்த ஆளுமே வந்து ஆழ்ந்த உறக்கத்திலையும் இந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணன்ற எல்லையற்ற பொருளில் இருக்கிற ஆகாசத்தில் பிரஜையே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கான், கரெக்டா? எதையுமே வெளியே விட்டு வைக்கலை, புரியுதுங்களா? எது? ஆன்ம பொருள். அதனால தான் அந்த ஆன்ம பொருளில் தான் இந்த உணர்ச்சி கூட உங்களுக்கு வருது. என்ன உணர்ச்சி? இவன் வந்து இவங்ககிட்டருந்து எப்படி நம்ம இதை வாங்கிறது, அது எப்படி வெளியாக இருக்க முடியும், அதுவும் அதுலேருந்தா உதறக்கூடிய, கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதா? என்னங்க, என்னை தேடின்னு ஒரு அம்மா வருவாங்கன்னு சொன்னேன்னு அவருங்க வெளில வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், மொத்தம் அந்த அம்மாவும் கேட்டுட்டு உள் ரூம்லேருந்து வர இவங்களும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிற நீங்களும் எல்லாருமே ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கீங்க. அதை போல ஆன்மாதான் வந்து த லார்ஜஸ்ட், த கிராண்டஸ்ட், த ஃபுல்லஸ்ட், த கம்ப்ளீட்டஸ்ட், வாட் எவர் யூ கால் இட், த கம்ப்ளீட். அது வந்து ஒரு உணர்வு. அப்படின்னா ஸ்பேஸ் என்ன? ஸ்பேஸ் அதுலேருந்தா, ஸ்பேஸ் அதுக்குள்ளேயே உருவாக்கி ஆகாசமாகவே இருக்கு. ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸும் ஆட்டமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, கன்ஸ்ட்ரக்டட் பை ஆட்டம் தானே. எல்லாமுமே ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் வேற இல்லை, எல்லாம் நாலு ஃபீல்டு இருக்கு அதில், ஒன்று ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்லையும் இருக்கு. அப்படி அது எல்லாமுமே ஆன்ம பொருள். நான் சொல்றது விளங்குதுங்களா? தப்பிக்க முடியாமங்க, ஒரு சூரியன் இருக்கு இல்லாட்டி ஒரு புல் இருக்கு, எதுவா இருந்தாலும் வந்து ஆன்ம பொருளை ஊடுருவி முழுமையா புல்லுன்றது வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பிட்டப்பட்ட பெயர். ஆனா ஆன்மாதான் உண்மையில ஆன்மா. இது எதுலேருந்து? ஆன்மாவே ஸ்பேஸு. அப்புறம் தோற்றங்களுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குல்ல, நமக்கு உள்ள இருக்கிற செல்லில் மாலிகூல்ஸ் நிரம்பி இருக்கு, அதுக்கு கீழே ஆட்டம்ஸ் நிரம்பி இருக்கு, அதுக்கு கீழே சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் நிரம்பி இருக்கு, குளுவான்ஸு, எக்ஸ்பாசன், அது இது சகலம் எல்லாம் நிரம்பி இருக்கிற எல்லாமுமே ஆக்சுவலாக உண்மையாக ஆன்ம பொருள் ஒன்றே தான். ஆன்ம பொருள் ஒன்று தான் அறிவு மயமா இருக்கு. சப்அட்டாமிக் ஃபீல்டெல்லாம் அறிவு மயமா இல்லை.
அதனால இது அறிவா இருக்கு. புரியுதா? ஒரு செல் அமீபா உணர்ச்சியா ஏன் இருக்கு? ஆன்மா உணர்வு மயமா இருக்கு, அதுல இருந்து இது உணர்ச்சி ஆகுது. இதுவும் ஆன்ம பொருளே, ஆனா இதுவே ஆன்ம பொருள் அல்ல. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்மளுடைய உணர்ச்சிகள் எங்கேருந்து உதிக்குது? புத்தியிலேருந்து உதிக்குது. புத்தி எங்க, புத்தி எங்கேருந்து தன்னைத்தானே மலரறிக்குது? விழிப்பு நில பூரா உங்களுடைய மன உலகமா, அந்த மன உலகத்துக்குள்ள உங்க உடம்பா, அப்புறம் நீங்க பண்ற விவகாரங்களா, எல்லாம் உள்ளுக்குள்ளதானே ஆக்சுவலா பண்றீங்க. நீங்க நிஜமா நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிஹர்சல் முடிப்பீங்க நீங்க, கரெக்டா? சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னா கூட, பாத்ரூம் போயிட்டு வரது கூட முதல்ல வந்து ஒரு உருவமா உள்ளுக்குள்ள கிளம்பி போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், கரெக்டா? அதுதான் இக்னைட்டே பண்ணும். வெளியே வெளியே வெளியா கூட அது விட்டு வைக்கல. வெளி வெளின்றது என்ன பண்ணுதுங்க? ஆக்சுவலா வெளின்றது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விளங்க வைக்குது, கரெக்டா? வெளின்னா உள்ளுக்கு ஆப்போசிட் வெளி கிடையாது, அந்த வெளி கிடையாது, மொத்த வெளி. புரியுதா? பொருள்களே அற்ற வெளியும் இருக்குல்ல, இந்த சூரிய குடும்பத்தை தாண்டின உடனே பொருள்களே அற்ற பிரபஞ்சமும் இருக்குல்ல, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுபூர்வம் ஆட்டாமிக் இதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்ரி திங் இஸ் கண்டினியூஸ்லி இன் ஃபிளக்ஸ், பட் எவ்ரி திங் இஸ் நாட் எவ்ரி திங் அட் ஆல், பிகாஸ் ஒன்லி ஒன் திங் இஸ் தேர், தட் திங் இஸ் இன்டெலிஜென்ஸ் இட் செல். புரியுதா? ஆட்டம்குள்ள மொத்த ஆட்டம்னுடைய நம்பருக்கு ஏற்ற மாதிரியும், அதனுடைய டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரியும், மாஸுக்கு ஏற்ற மாதிரியும், அது ஆற்றலை வெளியிடுற ஈக்குவேஷன்ஸ்லாம் இவங்க கொடுத்துட்டாங்க, E=mc2. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற அத்தனையுமே ஸ்பேஸ் தானே, அந்த ஸ்பேஸு கூட ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இல்லை. ஆனால் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக போகுதா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், நான் இருக்கிறேன் இல்லாட்டி பார்க்கிறேன், எது வேணா வச்சுங்க. இந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு போட்டிருக்கோம். இந்த இருக்கிறேன் பூரா என்ன அர்த்தம்னா, நானுக்கு வெளியில இருக்கு, நீங்க இங்க இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது நீங்களும், நீங்க இருத்தல்னா வந்து ஓகே நான் இங்க வெயிட் பண்றேன், நான் இங்க காத்து இருக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நின்றுகிட்டு இருக்கேன், ஏதோ சொல்றீங்க வச்சுங்க. ஸோ அந்த நின்றுகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் புத்தி மனம் ஐந்து புலன்கள் உடல் உலகம் இது எல்லாம் வந்து இந்த நான்ன்றதுக்கு வெளியில உங்க மேல ஏற்றப்பட்டு நடக்கும் ஒரு நிகழ்ச்சிகள் மாதிரி தானே நம்ம மீன் பண்றோம் எப்ப பாரு, கரெக்டா? இப்படிதானே நம்ம மீன் பண்றோம். ஆனா இந்த நான்ன்றது ஒரே நான் தான் இருக்கு. இதுக்கு அந்நியமா காலம் இல்லை, தேசம் இல்லை, உங்க உடம்பு இல்லை, உங்க பேர் இல்லை, உங்க செயல்கள் இல்லை, எல்லாம் எதுவுக்குமே அர்த்தம் இல்லை. அப்படித்தானே நம்ம ஆள் உறக்கம் காமிக்குது. இந்த நான் படுத்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற பிரஜையே இல்லையே. நம்ம எதையோ வந்து இருட்டு மயமா, ஒண்ணுமே அறியாத மயமா, காணவில்லை, கேட்கவில்லை, ருசிக்கவில்லை, பார்க்கவில்லை, தொடவில்லை அப்படின்னு இப்படி எத்தனை ஏகப்பட்டது, நான் எத்தையும் பார்க்கல, காலம் இல்லை, தேசம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க தனித்தனியா ஃபீல் பண்ணல, அதை வந்து நம்ம உள்ளா மாத்திட்டோம், கரெக்டா? தூங்குற சமயத்தை உள்ளா மாத்திட்டோம், உள்ளுன்னு ஒண்ணுமே கிடையாது இங்க. ஏன்னா அந்த உள்ளு கூட வந்து பெரிய பிரபஞ்சமா தானே இருக்கு, அங்க தானே நீங்க உள்ள இருக்கீங்க பெட்ரூம்ல, கரெக்டா? கரெக்டா? அத்தான் மெய்ஞானிகள் கண்டுபிடிச்ச என்ன சொல்றாங்க, இது நீ உள்ளு உள்ளுன்னு நினைச்சிட்டு இருக்கிய, இது உள்ளே இல்லப்பா, இது ஒண்ணுதான்பா வெளியே.
நம்மளுடைய அனுபவமும் அதுதானே காமிக்குது. நீங்க ஒன்னத்தை காணவில்லைன்னா என்ன, காணுகின்ற கண்கள் எல்லாம் ஷட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு மனத்தால. ஓரம் நீ பார்த்தது முடியலன்னு அதுவும் மூடிடுச்சு கண்ணை, புரியுதா? உடம்பு வந்து இறப்பில் விட்டு கொடுக்குது, விட்டுருப்பா என்ன போரும்பா அப்படின்னு அம்பேல் கை தூக்குது, புரியுதுங்களா? கண்ணால் முடியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் என்னால் இன்னும் சரியாக பார்க்க முடியல டாக்டர், பார்க்க முடியலையா, திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு போக போறியா, மொத்தவா பேச கூட முடிய போகிறதில்ல, எல்லாமே முடியாது, போகுது, பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு, புரியுதுங்களா? ஆனா அது என்ன, குறுகிய மனப்பான்மையிலேயே கடைசி சாகர நிமிஷம் வரைக்கும் குறுகிய மனப்பான்மை தான். டாக்டர் என் காலம் அத்தனை சரி பண்ணிடுங்க டாக்டர், ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் ஒரு நட்டனோட வழியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கலாம், அங்க இருக்கிற இது ஹோம் மினிஸ்டரும் இந்த மினிஸ்டரும் எல்லாரும் வந்தாங்களாம், மொத்தம் வந்து எல்லாரும் லைனா படுக்கப்பட்டுதான், டாக்டர் முடியல டாக்டர் என் காலை பாருங்க டாக்டர் கால் போயிடுச்சு டாக்டர் கால் போயிடுச்சு டாக்டர்னு ஒரே ரொம்ப கத்தி நான் அவர்கிட்ட வரும்போது ஏன்னா இவங்க உடனே கால் இழந்தவர்களுக்கு 50,000 அப்படி கை இழந்தவர்களுக்கு 20,000 ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, சரி கொஞ்சம் படம் போட்டா நிறையா வரும்னு நினச்சிக்கிட்டு பாருங்க டாக்டர் பாருங்க டாக்டர் ஏய் சுமார் பக்கத்தில் பாரு அவனுக்கு தலையே இல்லை ஏதானே கத்துறானா, ஒரு சத்த வருதா பாரு, அமைதியாரு கீச்சு மூச்சுன்னு ஏதாவது சத்தம் வருதா பாரு, கால் படுறதுக்கு இப்படி கத்துற தலைய போயிட்டு கம்முன்னு படுத்துட்டு இருக்கா, நம்ம கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கோம். இதுதான் தலை பாகம், இதுதான் தலை, நான் தான் முக்கியமான அம்சம், அந்த கல்வி தான் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு சிறு குழந்தையிலேருந்தே நான் சொல்கிறேன், போனால் பொறுதுன்னு 12 வயசு சொல்கிறேன் நான், எனக்கு இருக்கிற வேகத்துக்கு 5 வயசுக்கு ஆரம்பிச்சுடுவேன் குருகுலம் மாதிரி, ஏன்னா அந்த காலத்தில் 5-6 வயசுக்கெல்லாம் குருகுலத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க, ஞான பாடம் தான் இருக்கு. இப்போ வந்து பிளே ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் டியூஷன் வைக்கிறாங்க, அங்கேயே சரியாக விளையாட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு டீச்சர் வீட்டுக்கு வந்து நீ இப்படி கையாட்டு இப்படி லைன் சொல்லுன்னு தனி அதுக்கு ஒரு டியூஷன், அதுக்கெல்லாம் டியூஷன் இருக்கு, புரியுதுங்களா? அதுலேருந்து ஸ்பேஸுக்கு போகிற வரைக்கும் டியூஷன் இருக்கு, டாக்டர்ஸுக்கு தனியாக டியூஷனு, பிஹெச்டிக்கு தனியாக கைடு, வீணைக்கு தனியாக ஒரு குரு, புரியுதுங்களா? வீணை குரு அப்படியே போய் நமஸ்காரம் பண்ணி ஆன்ம ஞானத்துக்கு முதல் குருவும் கிடையாது சிஷ்யனும் கிடையாது, அது வெட்டி வேலை. ஸோ இங்கே நீங்கள் வந்து முக்கியமானது இது, நான் காத்திருக்கிறேன், நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் சம்பந்தப்பட்டு வெளியில் நிகழ்பவைகளாகும். இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவங்கள் சதா கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் காத்தால் எழுந்ததுலேருந்து உங்கள் நீங்கன்றது வந்து நான் உடம்பு தான், கரெக்டா? உடம்பு வந்து நிற்கிறது நடக்கிறது படுக்கிறது அதுக்கெல்லாம் தான் காத்திருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கின்றேன், யோகாசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். யோகாசனம் உன் உடம்பு பண்ணுது, நீ யாரு? அந்த வாய் சத்தமா, அந்த வார்த்தையை சொன்ன ஒலியா, அது எழுந்த எண்ணமா, அதை செய்ய உன்னை தூண்டிய அந்த புத்தியினுடைய நாட்டமா, மொத்தத்தில் விழிப்பு நிலையாக வெளிவந்து இவ்வளோ அட்ஜங்ஸ் எல்லாம் போட்டு 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 ஒவ்வொரு க்ஷணமும் ரன்னிங் கமெண்ட்ரி உனக்கும் கொடுத்துக்கிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு, உலகத்துக்கும் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இது என்ன, இது உள்ளா வெளியா?
பேசுற நீ உலகத்துல வெளியில இருக்க, ஆகாசத்துக்குள்ள இருக்க, கரெக்டா? அப்படின்னா ஆகாசத்துக்குள்ளேயே ஊடுருவி உன்னுடைய நான் இருக்கணுமா இல்லையா? உன்னையும் தொலைச்சிக்கிட்டு உன் வாய் வழியா வார்த்தையா வருது, உன் மனசு வழியா எண்ணமா மாறுது. அப்படின்னா நீ இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீ செத்தே போக முடியாது, கரெக்டா?